ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக அல்லது ஜோதிடம் சம்பந்தமான அல்லது வாஸ்து சம்பந்தமான புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த தகவலுக்கு நீங்கள் தரக்கூடிய வரவேற்பு, அதை நீங்கள் பயன்படுத்துவது, அதற்கான எதிர்பார்ப்பு எல்லாம் என்னை மகிழச் செய்கின்றது. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுறோம். அந்தந்த தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியும் விரதங்களை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் புராண இதிகாச காலத்தினுடைய சரித்திரத்தை பற்றியும் அதனுடைய மகிமைகளை எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நாக சதுர்த்தி, அதை பற்றி பேசினேன். இன்றைய தினம் கருட பஞ்சமி. எப்போவுமே நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் அடுத்தடுத்த நாளில் தான் வருது. நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி. நாகத்தை நான் சொல்லியிருக்கேன், காசிபர் என்கின்ற ஒரு முனிவருக்கும் கத்துரு என்கின்ற ஒரு மனைவிக்கும் சேர்த்து நாகங்கள் எல்லாம் பிறந்தன. நாகங்களை படைத்தவர்கள் அவர்கள்தான். பிரம்மாவினுடைய மகன் காசிபர், காசிபருக்கும் கத்துருவுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் நாகம். அதே காசிபருக்கு இரண்டு மனைவி, கத்துரு என்கின்ற ஒரு மனைவி மூலமாக நாகங்களையும், நாகங்களுக்கு எதிரான கருடனை காசிபருக்கும் வினதா என்கின்ற மனைவிக்கும் பிறந்தவர் தான் கருடன். அப்போ காசிபர் தான் கருடனுக்கும் தந்தை காசிபர் முனிவர், அதே மாதிரி நாகங்களுக்கும் தந்தை காசிப முனிவர். ஆனால் காசிப முனிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தது நாகங்கள், காசிப முனிவருக்கும் வினதா என்கின்ற மனைவிக்கும் பிறந்தது கருடன். அந்த கருடன் பிறந்த தினம்தான் இன்றைய தினம் கருட பஞ்சமின்னு நாங்கள் சொல்கிறது. கருடன் பெருமாளின் வாகனமாக கருடன் இருப்பார். ஒவ்வொரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வாகனம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னுக்கும் நந்தியம் பெருமாள் இருப்பார். முருகன் கோயிலுக்கு போனால் முன்னுக்கும் மயூரம் இருக்கும். பிள்ளையார் கோயிலுக்கு போனால் மூஷிகம் இருக்கும். அம்பாள் கோயிலுக்கு போனால் பசு இருக்கும். அப்படி எந்த கோயில்களுக்கு போகின்றீர்களோ, வைரவர் கோயிலுக்கு போனீங்கன்னா சுனம், நாய் வாகனம் என்று சொல்லக்கூடிய நாய் இருக்கும். அப்போ எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த வாகனம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா இருந்தால் பெருமாளினுடைய வாகனம் கருட வாகனம், கருடன் தான் இருப்பேன். கருடனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, அளப்பெரிய ஆற்றல் உண்டு. பெருமாள் நிறைய மகிமைகளை கருடனுக்கு கொடுத்துருக்கிறார். கருடனோடு இருக்கக்கூடிய விஷ்ணுவை கும்பிட்டு வந்தால் நாகதோஷங்கள் நீங்கும். நான் இப்போவும் அடிக்கடி சொல்வது, என்னட்ட ஜாதகம் பார்க்க வராக்கள்கிட்ட சொல்கிறது, கருடனோட கருடன் பறந்து கொண்டு இருப்பார். அப்படியே கருடன் திரும்பி பார்ப்பார். மேலே மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் கருடனுக்கு மேலே இருப்பினும் அவையில் ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு கருடன் பார்ப்பார். விஷ்ணு கருடனை பார்ப்பார், கருடன் விஷ்ணுவை பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, கருட வாகன சகித லக்ஷ்மி நாராயணன் படம் இருக்குது. இந்த படத்தை வீட்டில் வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதோடு ராகு கேதுண்டு இரண்டு கிரகங்களினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். அதனால் எப்படி நாகசதுர்த்தி நாகதோஷம் நீங்குமோ, கருட பஞ்சமியும் நாகதோஷம். கருடனுக்கு, நாகத்துக்கு எதிரானது கருடன். எனவே நாகதோஷம் உள்ளவர்கள் கருடனை வழிபட்டு வந்தால் நாகதோஷம் நீங்கும். கருடனை பார்த்தால் புண்ணியம். நீங்கள் பார்த்துருக்கலாம், சில கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கக்குள் அப்படியே கருடன் வட்டம் விடுவேன். அப்படி கருடன் வட்டம் விட்டால் அந்த கும்பாபிஷேகம் முழுமையாக நடைபெற்றது, அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்குதுண்டு. எப்பயாவது நீங்கள் மேலே பார்க்கக்குள்ள கருடன் உங்களுடைய கண்ணில் பட்டால் அன்றைய தினம் பூராக நன்றாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வலிக்கிட்டு ஒரு பிரயாணத்துக்கு வெளியில் போகக்குள்ள கருடனை தரிசித்தால் நீங்கள் செல்கின்ற காரியம் நிச்சயமாக சரிவரும். அதாவது கருடனை பார்த்தால் எங்களுடைய சாபங்கள் நீங்கும் என்பது தர்மசாஸ்திரம், ஐதீகம். எப்போ நீங்கள் கருடனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அது பெரிய சாபங்கள், உங்களுடைய சாபங்கள் எல்லாம் உங்களை போச்சு. கருடனை பார்க்குறதே சின்ன விஷயம் இல்லை. இப்போயோ அரிதான் நாங்கள் மேலே பார்க்கக்குள்ள கருடனும் பறக்கணும். கோயில்களில் கும்பாபிஷேக நேரம் கருடன் பறக்கும், திருவிழா நேரம் கருடன் பறக்கும், தீமிதிப்பின் போது கருடன் பறக்கும். இந்த மாதிரி கருடன் கோயிலை சுற்றி பறக்கிறது ரொம்ப விசேஷம். கருடன் விஷ்ணு வாகனம்ன்றதுனால விஷ்ணுவோட கூடிய கருடனை தரிசித்தால் நாகதோஷம் நீங்கும். விஷ்ணுவோட கோயிலில் முன்னுக்கு கருடன் தான் இருப்பார். அதை பெரியாழ்வார், பெரிய திருவடி என்று கூட சொல்கிறது. கந்தரிஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி கருடனுக்கு இருக்குது. எங்கேயாவது விஷ்ணு கோயிலில் போய் அங்கே வாகனமாக இருக்கக்கூடிய கருடனை வணங்கி வந்தால் கந்தரிஷ்டி தோஷம் நீங்கும். மிகப்பெரிய தோஷம் கண்ணூரு, கந்தரிஷ்டி, நாதிட்டின்னு சொல்லுவோமே, இந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் மீட்கக்கூடிய அற்புதமான சக்தி கருடனுக்கு இருக்குது. அதே நேரத்தில்
வாசனை உள்ள மலர்களினால் கருடனை அர்ச்சனை செய்கிறது கருடனுக்கு ரொம்ப பிடிக்கும். கருடனின் நாமத்தை விட விஷ்ணுவின் நாமமான ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி வந்தீங்கன்னா கருடனுக்கு மிக பிரியமான மந்திரம் அது. அல்லது கருடனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இருக்குது, பட்சி ராஜாய வித்மகே பவனராஜாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாது. இந்த கருடனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தாலும் கருடனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் இது. அதே நேரத்தில் நிலை வாசலில் அந்த கருடனுக்கு வச்ச பூவை அல்லது கருடனுக்கு பொட்டு வச்சு அதை கொண்டு வந்து நிலை வாசலில் வச்சிங்களா இருந்தால் வீட்டுக்கு கண்ணூறு கந்திருஷ்டி தோஷங்கள் எதுவும் வராது. வீட்டு வாசலில் பொட்டு வைக்க வேண்டும். கருடனுக்கு பொட்டு வச்சு அதை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சிங்களா இருந்தால் நிலை வாசலில் பொட்டு வச்சிங்களா இருந்தால் கருடன் காவலாக இருப்பார். கருடக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது, கருடன் கிழங்குன்னு அதை வீட்டு வாசலில் கட்டினா வீட்டுக்கு தோஷங்கள் வராதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் கருடனை வழிபட்டு வர முனிமையாக தீந்து விடும். அதே நேரத்தில் கருடன் வந்து அமிர்தத்தை தேவேந்திரனிடம் தேவலோகத்துக்கு சென்று தேவேந்திரனிடம் அமிர்தத்தை பெற்று வந்து தன்னுடைய தாயினுடைய சாபத்திலிருந்து தாயை காப்பாற்றினான். அதே நேரத்தில் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது பகை இருந்தால், தாய்க்கும் மகனுக்கும் பகை இருந்தால் கருடனை கும்பிட்டால் அந்த பகை நீங்கும். கருடனை வழிபட்டால் செய்வினை சூனிய கோளாறுகள் நீங்கும். கருடனுடைய பார்வை எங்கள் மேல் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் நீங்கும். அதனால தான் வீட்டு வாசல்லையும் கருடன் சிலையை வைக்கலாம். வீட்டு வாசலை கருட பஞ்சமி ஆகிய இன்றைய தினம் வீட்டு வாசலுக்கு பொட்டு வச்சு அந்த கருடன் கிழங்க கட்டின வீட்டுக்கு கண் திருஷ்டி தோஷம் எல்லாம் முழுமையாக நீங்கும். அதே மாதிரி நாகதோஷம் உள்ளவர்கள் லக்னத்தில் ராகு கேது, ரெண்டில் ராகு கேது, அஞ்சில் ராகு கேது, ஏழில் ராகு கேது, எட்டில் ராகு கேது, ஒம்போதில் ராகு கேது, இந்த மாதிரி ஜாதக ரீதியாக நாகதோஷம் இருந்தால் எப்படி நாக பஞ்சமி நாக சதுர்த்தி விரதம் இருந்தீர்களோ கருட பஞ்சமி விரதமும் இருந்தால் உங்களுக்கு நாகதோஷம் நீங்கும். நல்ல ஆரோக்கியமான குழந்தை செல்வம், குழந்தை இல்லாததற்கு கருடன் போல ஒரு வீரமான ஆரோக்கியமான குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கருடனை நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் ஆலயத்துக்கு போங்கோ, அல்ல அங்கே உள்ள கருடனுக்கு மல்லிகை பூவில் மாலை கட்டி போடுங்கோ, அல்லது மஞ்சள் தூவுங்கோ, கருடனுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கோ, அந்த மாதிரி கருடனை வழிபட்டு வந்தால் கண் திருஷ்டி தோஷம், கண் திருஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கருட பகவானுக்கு இருக்கிறார். கருட பகவான் விஷ்ணுவினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை பெற்றவர், பரிபூர்ணமான ஆசியை பெற்றவர், தாயை காப்பாற்றியவர்கள், நாகங்களுக்கு எதிரானவர்கள், முக்கியமாக நாகதோஷத்தினால் திருமண தடையுள்ள பெண்கள் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட கருடனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும். நாகதோஷத்தினால் குழந்தை இல்லாதவர்கள் உங்களோட ஜாதகத்தில் அஞ்சாவது வீட்டில் ராகு அல்லது கேது இருந்தால் புத்திரதோஷம். அப்படிப்பட்ட ஒரு புத்திரதோஷத்தினால் கணவன் அல்லது மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு புத்திரதோஷம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை ஐயா, 5 வருஷமாக குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆயிட்டது, இன்னும் குழந்தை செல்வம் இல்லை, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் கருடனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். கருடனுக்கு பாலை நெய்வேதனமாக வைத்து அந்த பாலை நீங்கள் பருகி வாருங்கள். கருடனுக்கு மஞ்சள் காப்பு சாத்துங்கள். கருடனுடைய அனுக்கிரகம் இருந்தால் குழந்தை பாக்கியம், நல்ல வீரமுடைய விவேகமுடைய அற்புதமான குழந்தை கிடைத்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.